வணக்கம்பா, வெல்கம் டு கேஷ் மேன் சேனல். நீங்கள் வந்து நம்ம சேனல் நியூவாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போனா வந்து உங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான பெனிஃபிட்லாம் இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட பேசிக் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து அந்த சப்ஸ்கிரைப்புங்கிற ரெட் கலரில் இருக்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ஆனில் வச்சுட்டு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நம்ம சேனலில் வந்து எந்தெந்த ஆப்ஸ் அண்ட் வெப்சைட் எல்லாம் எப்படி ட்ரஸ்டடாக கொண்டு வர ஆப்ஸ் அண்ட் வெப்சைட் எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் வந்து அதெல்லாம் பார்த்து ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான பேர் ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களோட சப்ஸ்கிரைபர் பேமெண்ட் ப்ரூஃப் மொதல் கொண்டு ஓன் பேமெண்ட் ப்ரூஃப் மொதல் கொண்டு எல்லாமே வந்து நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்து எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் கேட்டுக்கலாம். ஸோ அதேமாதிரி 24 hours பதில் கஸ்டமர் சர்வீஸ் போல் நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ அதேமாதிரி இந்த உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கூட என்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பேமெண்ட் வரக்கூடிய நல்லா ட்ரஸ்டடான ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்டு எல்லாமே வந்து நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணிருக்கோம். உண்மையுமே வந்து நிறைய யூசர் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன்பா, நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சூப்பரான ரெண்டு ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ஆப்லையுமே வந்து எப்படி என் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக வீடியோ சொல்கிறேன். வீடியோவை எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிவ்வே இருக்குது. ஸோ இந்த கிவ்வேவில் என்ட்ராய் நீங்களும் கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணுங்கள். ஸோ கிவ்வே வின்னர்ஸ் மொதல் கொண்டு எல்லாமே வந்து நம்ம குரூப்பில் உடனுக்குடன் நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்துட்டீங்க அப்படின்னாலே போதும், ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் ஏன் பண்ணிடலாம் நண்பா. ஸோ அதேமாதிரி வந்து தயவுசெய்து சொல்லிடுறேன், இந்த இம்பார்ட்டன்ட் நியூஸை வந்து நீங்கள் வந்து எல்லாமே கேட்டுக்கோங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து லேட்டஸ்ட் வீடியோ பார்க்காம ஸோ எப்போயோ அப்டேட் பண்ண வீடியோ பார்த்து ஏன் பண்ணுறாங்க. ஸோ தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி மறக்காமல் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு என்கிட்ட ப்ரைவேட்டாக சேட் பண்ணிவிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கேட்காமல் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் வந்து வித்ட்ரா ஆகாது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நான் அதுக்கு பொறுப்பே இருக்க முடியாது. ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், நிறைய பேரில் 2-3 பேர் பண்ணுற தப்பு இதுதான். ஸோ அதை வந்து நான் இம்பார்ட்டண்டாக சொல்லணும்னு நினச்சேன், அதை சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இதை வந்து சொல்லணும்னு நினச்சேன், இதையும் சொல்லிடணும்பா. ஸோ நம்ம நண்பரில் ஒருத்தர் வந்து நம்மள்கிட்ட வந்து கேட்டே இருந்தாங்க, மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா வந்து ஸோ நல்ல பெஸ்ட் ஆப்பை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். நான் வந்து அவர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண அணையிலேருந்து ஸோ இந்த ஆப்லாம் வந்து நல்லா ஒர்க் ஆகும், நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு, நம்ம சேனலில் போகிற ஆப்ஸ் அண்ட் வெப்சைட் எல்லாமே வந்து நல்லா ட்ரஸ்டடாக கொடுக்கக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட் தான் போகிறோம், அதனால் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அமௌண்ட் கிடைக்கும் அப்படி சொல்லி தான் நான் அவருக்கு வந்து மெசேஜ் பண்ணி எல்லா லிங்க் மொதல் கொண்டு குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன், பார்த்துக்கோங்க ஏன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் வந்து அவர் என்ன சொல்கிறார், இதில் வச்சு பெஸ்ட்டான ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உண்மையுமே வந்து நான் அதை வந்து என்ன சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கே தெரில. ஏன்னா வந்து ஆப்ஸ் நம்ம போகிற அப்டேட் எல்லாமே வந்து உண்மையுமே வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதில் ஒன்று மிஸ் ஆனாலும் சரி மிச்சம் எல்லாத்தையும் எடுத்து வித்ரா பண்ணிட்டு போயிடலாம். மேக்ஸிமம் வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. வந்து அவர் பெஸ்ட் ஆப் சொல்லுங்கள், பெஸ்ட் ஆப் சொல்லுங்கிறாரு. நான் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் போகிற எல்லா ஆப்ஸுமே வந்து ஒரு நல்லா பெஸ்ட்டாக தான் போட்டு வரோம். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து இதில் என்ன பெஸ்ட்டாக அப்படின்னா வந்து உண்மையுமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எல்லாமே பெஸ்ட்டாக போட்டுருக்கோம், இது பெஸ்ட்டாக அதை பெஸ்ட்டுலாம் சொல்ல முடியாது. நல்லா வந்து நான் வெரிஃபை பண்ணி பெஸ்ட்டாக இருக்கிறதா எடுத்து தான் போடுறேன். வேஸ்ட்டாக வந்து இது இப்போ 2 நாள் யூஸ் பண்ணிட்டு திடீர்னு வரல, இதேமாதிரி ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் ஏன் சில ப்ராப்ளம் அப்படின்ட்டு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காத அளவுக்கு நல்லா வெரிஃபை பண்ணி தான் எந்த ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்டாக தான் போடுறேன். ஸோ வந்து நம்ம சேனலில் இருக்க நீங்கள் வந்து எல்லா நம்ம போடுற எல்லா ஆப்புமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு அப்டேட் அப்படின்னா கூட நான் குரூப்பில் சொல்லிவிடுவேன். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம நண்பர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இதில் வச்சு பெஸ்ட்டாக சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாரு. அவருக்காக தான் நான் வந்து இதை சொல்லிகிட்டு இருக்கேன், அவருக்குன்னு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே தான். ஸோ வந்து நம்ம சேனலில் போகிறது எல்லாமே வந்து நல்லா பெஸ்ட்டாக தான் போடுறோம், அதனால் வந்து இதில் என்ன பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா வந்து அதை சொல்லவே முடியாது, என்னால் அதுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஏன்னா வந்து நம்ம போடுறது எல்லாமே பெஸ்ட்டாக தான் போட்டுட்ருக்கோம், திடீர்னு வந்து நம்ம போடுறதுல ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆனாலும் மற்ற எல்லாத்தையும் பேமெண்ட் வந்துடும். அதேமாதிரி நல்லா ட்ரஸ்டடாக கொடுக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் கொண்டு வந்துருக்கோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இன்னும் நல்லா இன்னும் இதுலேயும் நல்லா பேமெண்ட் தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் கேட்க வேணாம். ஸோ வந்து நான் போடுற எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக பேமெண்ட் வரக்கூடியது, நல்லா அப்டேட் பண்ணி நல்லா வெரிஃபை பண்ணி தான் நான் போட்டுட்ருக்கேன்பா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து சொல்லணும்னு நினச்சேன். நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து அதுமாதிரி மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தார். ஸோ அதுக்கு அவருக்காக தான், அவருக்கும் கிடையாது, எல்லாத்தையுமே காமனாக சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் என்னென்ன எப்படி ஏன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ரெண்டு ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஆப் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அப்டேட்டிங், ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆப் கிராப்பிங் சைட். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து கிராப்பிங் சைட் வீடியோ இருக்குது. ஸோ லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னு நினச்சேன், மறக்காமல் மூவி கிங்கை யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கோங்க. மூவி கிங்கில் வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருந்தாங்க, பேமெண்ட் தரல அப்படின்னு சொல்லி நடுவில் கொஞ்ச நாள் வந்து இதாக இருந்தது. ஆனால் வந்து இப்போ பேமெண்ட் தந்துட்டுருக்காங்க. அதனால் என்ன அப்டேட் பண்ணுறாங்க, ஒரு சின்ன அப்டேட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா, முன்னெல்லாம் வந்து 20 இன்வைட் இருந்தது அப்படின்னாலே வந்து நீங்கள் வந்து மூவி கிங்கில் வித்ட்ரா பண்ணிக்கலாம், அந்த
போனஸ் வந்து கஸ்டம் சர்வீஸ்ட்டு கேட்டு இப்போ மூவிங் கஸ்டம் சர்வீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 30 பேர் இன்வைட் பண்ணால் தான் போனஸ் தரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதேமாதிரி வந்து 30 பேரை நீங்கள் இன்வைட் பண்ணிட்டு அந்த கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் வந்து நீங்கள் வந்து 30 பேரை இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா என்கிட்ட ப்ரைவேட்டாக சேட் பண்ணால் நான் உங்களுக்கு வந்து அந்த நம்பரை கொடுக்குறேன். நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் வந்து போனஸ் ஏர்ன் பண்ணி வித்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுலேயும் பேமெண்ட் இப்போ திடீர்னு அப்டேட்டில் நல்லா கொண்டு வந்து பேமெண்ட் தந்துட்டுருக்காங்க. அதனால் வந்து மூவிக்கு எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மூவிக்கு எங்கள் லிங்க்கு அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம், நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூவிங் எல்லாம் சொல்லியாச்சு, நம்ம சொல்ல வேண்டிய விஷயம்லாம் சொல்லிட்டேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், கிவ்வே இருக்குது, கிவ்வேவில் நீங்கள் என்ட்ராய் நீங்களும் கேஷ் ப்ரைஸ் ஸ்பின் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவர்சீஸ் இது வந்து ஆப் பற்றி நம்ம வந்து எப்போயே போட்டோம், லிங்க்லாம் எப்போயே அப்டேட் பண்ணியாச்சு. நம்ம குரூப்பில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே எக்ஸ்ட்ரா மெயின் பண்ணிக்கலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி. அதுக்காக தான் சொல்லிடுறேன், நம்ம ரிஜிஸ்டர் பேஜில் உங்கள் மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க, அதுக்கில் வந்து உங்களோட லாகின் பாஸ்வேர்டு, அதுக்கில் உங்களோட வித்ரா பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே அக்ரிங்க தான் டிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து மறந்துடுறாங்க, அதனால தான் சொல்லிடுறேன். டிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே லாகினை டச் பண்ணிவிடுங்க நண்பா. ஸோ லாகின் டச் பண்ணி அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். அப்படி வந்து உங்களோட பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை, ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிங்க, ஓடிபி வரும், அந்த எஸ்எம்எஸ்ஸை போட்டு அதுக்கப்புறம் நியூ பாஸ்வேர்டு செட் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இதில் ஓவர்சீஸில் வந்து லாகின் பண்ணி என்னென்ன இருக்குது எப்படி என் பண்ணுறதுங்க சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு லைக் அண்ட் ஒரு கமெண்ட் போட்டு போங்க, ஏன் வந்து இன்னும் நிறையா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு லைக் அண்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாகின் பண்ணி உள்ளே என்ன இருக்குங்க நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாயின் பண்ணி உள்ளே போயாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த வந்து ரெக்யூப்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லி இது வந்து நோட்டீஸ்ட்டு வந்து டெய்லியும் போடுவாங்க, நீங்கள் வந்து இதை பார்த்துக்கோங்க. இந்த ஆப்போட அப்டேட்டை நீங்கள் இதில் ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக தான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா 12 ரூபா ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ மினிமம் தர எல்லாமே க்ளியராக சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் பைண்டிங் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே பார்த்துலாம். மையை டச் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ மையை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா பேமெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்கப்பா, அதை டச் பண்ணிக்கோங்க. ஸோ பேமெண்ட்டை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களோட என்ன வித்ரா பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுறது விஐபிலாம் நம்ம பற்றி யாரும் போடணும், ஃப்ரீயாக இருக்கட்டும் யூஸ் பண்ணி ஏன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் பைண்டிங்கே பார்த்துக்கலாம் நண்பா, வித்ராவை டச் பண்ணிவிடுங்க. ஸோ வித்ராவை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பேங்க் அப்படின்னு சொல்லி இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், செலண்டே பேங்க் கார்டு. ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா பே வித் ஒரு நியூ கார்டு அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இங்கே வந்து ஆடை கொடுங்க நண்பா, ஆடு கொடுத்தீங்க அப்படின்னா செலக்டட் டைப் கேட்குறாங்க, நீங்கள் வந்து பேங்க் கார்டு 1 செலக்ட் பண்ணிக்கோங்க, கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி என்டர் பண்ணிடுங்க, கீழே வந்து உங்களோட பேங்க் நேம் கொடுத்துருங்க, அதுக்கீழே வந்து அக்கௌண்ட் நேம் கொடுத்துருங்க. ஸோ அது கீழே வந்து அக்கௌண்ட் கார்டு நேம் கார்டு நம்பர் உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துருங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், மெயில் ஐடி உங்களோட மொபைல் நம்பர் என்டர் ஆகிடும், பேங்க் நேம் இந்தியன் பேங்காக பேடிஎம் பேமெண்ட் பேங்காக ஹெச்டிஎஃப்சி பேங்காக அதுங்கிறத கொடுத்துருங்க. அக்கௌண்ட் நேம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, உங்கள் பாஸ்புக்கில் இருக்க உங்களோட நேம் தான் அது. கார்டு நம்பர் அக்கௌண்ட் நம்பர் அது கீழே ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்து கரெக்டாக வந்து நீங்கள் கார்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தப்பாக ஆட் பண்ணிட்டு பேமெண்ட் வரல அப்படின்னா நான் பொறுப்பு கிடையாது, அதையும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேமெண்ட் நல்லா தந்துட்டுருக்காங்க இதுலேயும். ஸோ அதனால் வந்து யூஸ் பண்ணி வித்ரா பண்ணிக்கோங்க. நம்ம போகிற ஆப்ஸ் எல்லாமே வந்து நல்லா டெஸ்டடாக கொடுக்கக்கூடிய ஆப்ஸ் தான் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் வந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க, ஏர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நல்லா செக் பண்ணி தான் போட்டுருக்கோம், செக் பண்ணுறதுல ஏதாச்சும் சின்ன ஒரு தப்பில் ஏதாச்சும் ஒரு அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அப்டேட் இருந்தாலும் நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம், நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மினிமம் வித்ரா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மினிமம் வித்ரா 200 ரூபா தான். ஸோ வந்து டேக்ஸ் வந்து 20% டேக்ஸ் போக உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும், வித்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போயே வந்து எந்த அப்டேட்டுமே இல்லை, நல்லா பேமெண்ட் தந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து யூஸ் பண்ணி எவ்வளோ சீக்கிரத்தில் வித்ரா பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் வித்ரா பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மை டீமை டச் பண்ணிக்கோங்க. மை டீமை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீமில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாகவே பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கமிஷன் அப்படிங்கிறதுல வந்து ஒன்றுமே அவ்வளோக்கு வந்து ஒன்றும் வரல. ஸோ இங்கே ஷேரை டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு லிங்க் இருக்கும், அதை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் வந்து இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து யூஸ்ஃபுல். ஸோ இன்வைட்டுக்கு வந்து அவ்வளோக்கு தர மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் அக்கௌண்ட் பைண்டிங் சொல்லியாச்சு, மினிமம் வித்ரா சொல்லியாச்சு. ஸோ அடுத்தது வந்து மை டீமும் சொல்லியாச்சு, அடுத்து வந்து கிராபிங் சொல்லிடலாம். ஸோ கிராபிங்கை டச் பண்ணிக்கோங்க. ஸோ கிராபிங்கை டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே தான் வந்து ஆர்டர் எடுக்க போகிறீங்க. ஒரு நாளைக்கு வந்து 3 ஆர்டர் தருவாங்க நண்பா, 3 ஆர்டரில் வந்து உங்களுக்கு வந்து 12 ரூபா வந்துடும். ஸோ 12 ரூபா 11 ரூபா 11 ரூபா ஸோ 12 ரூபா வந்துடும், அதுக்குள்ளே வந்துடும், 12 ரூபா வந்துடும் நண்பா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து 200 ரூபா வித்ரா பண்ணிடலாம். 200 ரூபா எப்போ வந்து வருதோ அப்போ வந்து நீங்கள் வித்ரா பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதால கொஞ்சம் லோட் ஆகிட்டே இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது நண்பா.
ஸோ இப்போ வந்து பார்த்துக்கோங்க லோட் ஆகிட்டு. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரீ கிராப் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. என்கிட்ட வந்து இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 34 ரூபா இருக்குது. இதில் வந்து சைனப் போனஸாக 100 ரூபீஸ் தருவாங்க. அந்த சைனப் போனஸை நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. அது இல்லாமல் 200 ரூபா ஏர்ன் பண்ணி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிராப் பண்ணியாச்சு, ரெண்டாவது கிராப் பண்ணிடுறேன் பாருங்கள். ஸோ வந்து உங்களுக்கு வந்து அப்டேட், எனக்கு வந்து நெட் ஸ்லோ இருக்குல்ல, இங்கே அப்டேட் ஆகலை. நீங்கள் வந்து டோட்டல் லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆகிருக்கும். ஸோ ரெண்டு ஆர்டர் பண்ணியாச்சு, மூணாவது ஆர்டர் பண்ணிடுறேன் பாருங்கள். ஸோ மூணு ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும், உங்களுக்கு இந்த வேலை முடிஞ்சிச்சு. இந்த வெப்சைட்டில் இந்த ஆப் இந்த ஒர்க்கு மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ மூணு ஆர்டர் எடுத்தாச்சு, மையை டச் பண்ணிடுங்க. ஆல்ரெடி 34 ரூபா வந்தது, இப்போ 46 ரூபா வந்துச்சு. திரும்பி கிராஃபிங்கில் போய் பாருங்கள், நீங்கள் வந்து மூணு ஆர்டர் பண்ணிட்டீங்களாங்கிறத. பண்ணியாச்சு, 11 ரூபா 72 பைசா வந்திருக்கு, 12 ரூபா வந்துடும்பா. ஸோ பார்த்துக்கோங்க, இப்படி தான் என் பண்ண போகிறீங்க. ஸோ வித்ரா வந்து மினிமம் வித்ரா 200 ரூபா தான். நீங்கள் வந்து அமௌண்ட் என்டர் பண்ணி ஸோ பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து வித்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் இருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் தான் இருக்காங்க. நீங்கள் வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ணுவீங்க, திடீர்னு உங்களுக்கு நெட்ஒர்க் ஏரரில் வந்து ஆர்டர் வந்து இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆர்டரை டச் பண்ணிவிடுங்க. ஆர்டர் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து சப்மிட்டில் வந்து கம்ப்ளீஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆர்டர் வந்து நாட் சப்மிட்டட் அப்படின்னு அப்படின்னா இங்கே வந்து கூட நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் பேஜில் வந்து ஒன்றும் இருக்காது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களோட இதை பற்றி நான் அவங்க வந்து போட்டுட்ருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஆர்டர் கிராப்பிங் பண்ண போகிறீங்க. ஸோ வித்ரா கரெக்டாக பண்ணிக்கிட்டு வித்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்து வேறு ஒன்றும் இருக்காது நண்பா. ஸோ கிராப்பிங் முதக்கொண்டு எல்லாமே கிளியராக சொல்லிட்டேன் வித்ரா பண்ணுறதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இந்த இதில் வச்சு டவுட் இருந்தால் அப்படின்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறோம். ஓகே நண்பா, நம்ம வந்து அடுத்த ஒரு வெப்சைட் இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட் அப்டேட்டிங் ஆப்பு. ஸோ அதை வந்து சொல்லிடுறேன். இதில் வந்து பேமெண்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும், ஆனால் வந்து என்ன பண்ண வேண்டியது அப்படிங்கிறத நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லிடுறேன். லைக் ஷேர் தான். இது வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு தெரில நண்பா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ரெண்டாவதாக வந்து உங்களுக்கு வந்து லிங்க் இருக்குது, ரெண்டாவது லிங்க்காகவே இந்த லிங்க் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ரெண்டாவதாக இருக்குது லிங்க்கு. இப்போ வந்து நான் வந்து ரிஜிஸ்டர் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பேஜ் தானே ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே வந்து உங்கள் மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க, 5800 எனக்கு இருக்குது, உங்களுக்கு என்ன இருக்கும் அந்த கோடை இங்கே கரெக்டாக போட்டுக்கோங்க. கீழே வந்து பாஸ்வேர்டு, அது கீழே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. இன்விடேஷன் கோடு தானே வந்துடும். ஸோ அந்த கோடை கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் நோ பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இந்த பேக் பட்டனை டச் பண்ணிவிடுங்க. பேக் பட்டனை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் பேஜில் உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் என்டர் ஆகிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா வந்து 20 ரூபீஸ் போல் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு கெயின் பண்ணலாம். ஸோ இதில் வந்து மினிமம் வித்ரா எல்லாமே கரெக்டாக சொல்கிறேன். மினிமம் வித்ரா முதக்கொண்டு கிளியராக இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது, அதுக்காக தான் சொல்லிடுறேன். வீடியோவாக இந்த வீடியோ எல்லாம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது, அதுக்காக தான் சொல்லிடுறேன்பா. ஸோ டெய்லி வந்து ஆர்டர் வந்து இந்த டாஸ்க் வந்து பெர்மனெண்ட் டாஸ்க் தான், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எஃபெக்டிவ் வந்து பெர்மனெண்ட்லி வேலிட், இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணுற வரையுமே இது வந்து வேலிட். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி வித்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன கொஞ்சம் பிக்காக இருக்க மாதிரி இருக்கும் நான் சொல்கிற கொஞ்சம் விஷயம். ஸோ இதை கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க. இதில் என்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ஆப்பில் பொறுத்தவரை வந்து நீங்கள் வித்ரா பண்ணுறது வந்து மேக்ஸிமம் வந்து உங்கள்கிட்ட வந்து 30% இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் வித்ரா பண்ண முடியும். இதில் வந்து மினிமம் வித்ரா 100 ரூபீஸ். ஸோ 100 ரூபீஸ் ஏர்ன் பண்ணோடனே வித்ரா பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பண்ண முடியாது. 30% வந்து உங்களுக்கு டோட்டல் அசட்டில் இருக்கணும், அப்போனா வந்து நீங்கள் வித்ரா பண்ண முடியும். இதில் வந்து எந்த டேக்ஸுமே கிடையாது, டேக்ஸே இல்லாமல் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் எப்படி நம்ம இதில் வந்து நீங்கள் வித்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இந்த ஐடியா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து டெய்லி வந்து ஆர்டர் எடுத்துகிட்டே இருங்க. உங்கள் டோட்டல் அசஸ்ட்டாக என்னைக்கு வந்து ஒரு 350 வருதோ, ஸோ அது வரையும் வச்சுருங்க, அது வரையும் ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ 350 வந்துருச்சு அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் 100 ரூபீஸை வித்ரா பண்ணிட்டு ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ வந்து இதுக்கு வந்து நல்லா ட்ரஸ்டடாக பேமெண்ட் கொடுக்குறாங்க, கஸ்டமர் சர்வீஸ் ஒர்க்கில் இருக்காங்க. உங்களுக்கு டவுட் அப்படின்னா கூட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 30% நீங்கள் 300 ரூபா வச்சு 350 ரூபா போல் வச்சுருந்தீங்க அப்படின்னா 100 ரூபா வித்ரா பண்ணிட்டு ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து 200 ரூபா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து 150 ரூபா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா அது கூட இருந்தது அப்படின்னா நீங்கள் கூட வித்ரா பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போடுறது எல்லாமே வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் போடுறோம். நான் வந்து இதை யூஸ் பண்ணி தான் இருக்கேன், ஆனால் யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையுமே வந்து நல்லா கிடைக்குதுங்கிறப்ப 100 ரூபா 1 ரூபா கிடைச்சா ப்ராஃபிட்டாக இருக்கும், அதுதான் பொறுத்த வரையுமே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை பொறுத்த வரையுமே 1 ரூபா கூட யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஆடியன் மெம்பர்ஸ் வந்து இங்கே வந்து ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபேஸ்புக் யூடியூப்லாம் இருக்குது, ஃபேஸ்புக் தான் இருக்குது, ஃபேஸ்புக்கை டச் பண்ணிவிட்டு ஆடியன் மெம்பர்ஸ் டாஸ்க் ஒன்று டச் பண்ணிவிடுங்க நண்பா. ஸோ அது வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து அதான் இருக்கும். ஸோ வந்து அதை நீங்கள் கரெக்டாக டச் பண்ணிக்கோங்க. ஸோ டாஸ்க் லெவலில் போனீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த டாஸ்க் ஒன்று டச் பண்ணிவிடுங்க. டாஸ்க் ஒன்று டச் பண்ணிட்டு நான் வந்து ரிசீவ் கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் இதில் 20 ரூபா ஏர்ன் பண்ண முடியும், ஒரே டாஸ்க் தான் அப்டேட் பண்ண போகிறீங்க.
ஜஸ்ட் இதுக்கு டைம் ஸ்பெண்டிங் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு மினிட் கூட இருக்காது. ஸோ இப்போ வந்து அதை அப்படியே டெஸ்ட் பண்ணிவிடுங்க, டாஸ்க்கில் போய்ட்டு இதை டெஸ்ட் பண்ணிவிடுங்க. டெஸ்ட் பண்ணிங்க அப்புறம் இங்கே வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ ஸ்க்ரீன்ஷாட் சப்மிட் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் என்ன நண்பா ப்ரூஃபை வேறு எதுவும் ப்ரூஃப் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதை தான் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த இதுமாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் பண்ணாலே ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ போட்டால் வந்து 20 ரூபா எனக்கு வந்து தராங்க, அதனால் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட அப்டேட் பண்ணிக்கலாம், அப்படி வந்துச்சுன்னா மட்டும் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து ஸ்க்ரீன்ஷாட் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டில் வந்து அதை வந்து கொஞ்சம் அடிட்டிங்கில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை வந்து கம்ப்ளீட் இருக்கு போட்டுருவாங்க. ஸோ வந்து கரெக்டாக ஏர்ன் பண்ணிக்கோங்க. இன்வைட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து இன்வைட் பண்ணிக்கலாம். கீழே வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, உங்கள் லிங்க் வந்து காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். இதில் வந்து அவ்வளோக்கு எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரில. ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து 20 ரூபா ஏர்ன் பண்ணி நான் சொன்ன மாதிரி 350 ரூபா வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து 100 ரூபா வித்ட்ரா பண்ணிக்கலாம். நோ டேக்ஸ், 100 ரூபா அப்படியே உடனே வந்துடும் அமௌண்ட்டு. நல்லா தந்துட்டுருக்காங்க பேமெண்ட். இந்த ஆப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட் பைண்டிங் சொல்லல, ஸோ அதை மறக்காமல் சொல்லிடுறேன். பர்சனல் இன்ஃபர்மேஷனை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பேங்க் கார்டை கொடுத்துருங்க. பேங்க் கார்டில் அதிகேட்டிங் ஒரு நேம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்கள் நேமை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். ஸோ வந்து ரியல் நேம் அப்ளிகேஷன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரியல் நேம் வந்து ஃபெயில்டு, ரியல் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேங்க் கார்டு பைன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்துக்கோங்க, பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ட்டு பாருங்கள். அங்கே வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அது கீழே ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்துருங்க. கீழே மொபைல் நம்பர், உங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்து ஆடிட் நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மினிமம் வித்ரா 100 ரூபா தான். ஸோ வித்ரா பண்ணுறதுக்கு முடிவு வந்து ஃபண்ட் பாஸ்வேர்டு செட் பண்ணணும். ஸோ வந்து உங்களோட ஃபண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க நண்பா. நியூ மணி கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களோட நீங்கள் வித்ரா பண்ணுற பாஸ்வேர்டு போடுற மாதிரி இருக்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிட்டு அதை கீழே அகைன் வந்து என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வித்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து நல்ல பேமெண்ட் நல்லா தந்துட்டுருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு வெப்சைட்டுமே வந்து நல்லா தராங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற அப்டேட் எல்லாமே வந்து எல்லாமே வந்து நல்லா யூஸ் பண்ணுற ஆப்ஷன் வெப்சைட் தான். இதில் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வந்து ஸோ எதை சொல்கிறது அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா வந்து நல்லாவே எல்லாமே டெஸ்டடாக தான் கொடுத்துருக்கதை நம்ம போகிறோம்பா. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற. மறக்காமல் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஏர்னிங்ஸ் அப்டேட்டாக இருந்தாலும் சரி நம்ம சேனலில் கரெக்டாக சொல்லிவிடுவோம். நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. டெலிகிராம் இல்லையா மட்டும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்கன்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வச்சு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். மறக்காம நான் உங்களுக்கு கரெக்டாக ரிப்ளை பண்ணுறோம்பா. ஸோ ஓகே அன்பா, அடுத்த வீடியோ சந்திப்போம். டஸ்டான ஒரு ஏ நிமிஷம் நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஓகே அன்பா, டாடா பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.